இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவா டெண்டம் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். இது வந்து எந்த வருடம் நடந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, 2010 அப்போ நடந்த கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேண்டிடேட்ஸ், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்னு ரெண்டு கொஷின் பேப்பர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு நடந்த கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு செக்ஷன் இருக்குது. பார்ட் ஏவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜும், பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இருக்கும். ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 மதிப்பெண், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 மதிப்பெண் ரிட்டர்ன் எக்ஸாமில் மட்டும். அடுத்து வந்து உடற்திறன் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான், துறை ரீதியான கேண்டிடேட்ஸுக்கு வந்து கிடையாது. அப்புறம் வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு நேர்காணல் தேர்வு நடைபெறும், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸுக்கும் நேர்காணல் நடைபெறும். இதற்கு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு மதிப்பெண், அதாவது தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், விளையாட்டுக்கள், இதற்கு 5 மதிப்பெண் தராங்க. போத் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் தராங்க. இது ரெண்டும் சேர்த்தோன்னா மொத்தம் 100 மதிப்பெண் வரும். ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸுக்கும் மொத்தம் 100 மதிப்பெண் வரும். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலுக்கு இவங்களுக்கு மார்க்கு கிடையாது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு, அதை வந்து எக்ஸாமில் கேட்டுடுறாங்க. ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபிசிக்கலில் மார்க் இருக்கிறதுனால ரிட்டன் எக்ஸாமில் 70 மார்க்குக்கு மட்டும் வைக்கிறாங்க. அந்த 15 மார்க்கை டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு சேர்த்து வைக்கிறாங்க, இவங்களுக்கு கம்மி பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்குது, ஆன்சரோட கொடுத்துருக்கேன். எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. கொஷின் பேப்பரு பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல, யாருக்குன்னா தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் தரேன். மொத்தம் 140 கொஷனு, பார்ட் ஏ மட்டும் 70 கொஷனு, பார்ட் பி பார்த்தீங்கன்னா 60 கொஷின் இருக்கும். எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தேர்வு நிலைகள், அதாவது எப்படி இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பிடிஎஃப்பை பார்க்கலாம். நான் சொன்னது தான் அப்படியே இருக்கும். பொது பிரிவினருக்கும் துறை ரீதியான பிரிவினருக்கும் எவ்வளோ மதிப்பெண் கிளியராக கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. எழுத்து தேர்வில் தகுதி மதிப்பெண் பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு வந்து 25 மதிப்பெண்ணும், துறை விண்ணப்பதாரர்களுக்கு வந்து 30 மதிப்பெண்ணும் பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் உடல் அளத்தல், உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் போட்டிகள் மற்றும் அசல் சான்றிதழ் சரிபார்த்தல்
மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கையில் 5 மடங்கு விண்ணப்பதாரர்கள் மட்டும் அழைக்கப்படுவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நேர்காணலுக்கு வந்து மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கையில் 1:2 ரேஷியோவில் அழைப்பாங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரல. தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஷின் பேப்பரையும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.